எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மதி. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த 48 லாஸ் ஆஃப் பவர், ராபர்ட் கிரீனோட புக்கு. ஸோ அந்த புத்தகத்தோட ரிவ்யூ தான். டெய்லி டெய்லி ஒரு ஒரு லாஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லா நம்பர் 13. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஸ் அதர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும், எனக்கு இவங்கக்கிட்டேருந்து இது இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு பிறந்த நாள் வருது, அவங்க அப்பா வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறாரு. என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பார்சல். அந்த பெரிய பார்சலை கொண்டு போய் அவங்க பையன்கிட்ட ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பையன் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம், 3 வயசு பையன், ரொம்ப சந்தோஷம், அப்பா பெருசாக ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அது மூஞ்சலாம் அப்படியே நல்லா மலர்ந்து போய் அப்படியே அந்த பார்சலை ஹாப்பியாக ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ணி அந்த குழந்தை பார்க்குது, உள்ளுக்கு பார்த்தா உள்ளே போயிட்டே இருக்குது. உள்ளே பார்த்தா பெரிய பெரிய புக்ஸாக இருக்குது. அது பார்த்தோன்னே அதுக்கு அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அது என்ன எதிர்பார்த்துச்சு அப்படின்னா, நல்லா விளையாடுறதுக்கு நல்ல டாய்ஸாக வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. பார்த்தா அதுக்கு வந்து புஷ்ஷுன்னு போச்சு. ஆக்சுவலாக அவங்க அப்பா பண்ணது தப்பாக கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா பண்ணது மேபி கரெக்டாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, தன்னோட பையனோட ரீடிங் ஹேபிட்ஸை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக அவன் புத்தகத்தை ரீட் பண்ணால் நல்லாயிருக்குன்ட்டு நிறையா புக்ஸ் வாங்கி கொடுப்பான், வாங்கி கொடுத்துருக்காரு. அது தப்பு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அந்த பையனுடைய தேவை என்ன? இப்போ அந்த குழந்தையோட வயசு என்ன அப்படின்னா, விளையாடுற வயசு. ஸோ அந்த விளையாடுற வயசில் அதுக்கு நிறைய டாய்ஸ் வேணுன்றது அதுக்கு ஆசை. ஸோ அப்போ குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த கிஃப்ட்டை கொடுத்துருந்தா அது இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்குமா இல்லையா? ஸோ அப்போ அதை கொடுக்கல. அப்போ அப்பா கொடுத்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஆனால் அப்பா பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த நாள் வர்றப்போ இந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தா அந்த குழந்தை இன்னும் சந்தோஷப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா? அப்போ எப்பயுமே யாருக்கு எந்த டைமில் எது தேவையோ, அவங்க எதை விரும்புவாங்களோ, எதை ஆசைப்படுவாங்களோ, அந்த விஷயத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக மற்றவங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் எந்த பொருள் நிறையா இருக்கோ அதை தூக்கி போய் கொடுத்துருவாங்க. அதை வேறு கொடுத்துட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன்னு. ஆக்சுவலாக அது அவங்களுக்கு தேவையே இருக்காது. உங்கள் வீட்டில் நிறையா இருக்குன்றதுக்காக நீங்கள் தூக்கி போய் கொடுத்தா அது ஒரு யூஸும் இல்லை இல்லையா? ஸோ அப்போ என்ன தேவை அப்படின்றத பார்த்து, அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அப்படி அவங்களுடைய சுய விருப்பத்தை பார்த்து அவங்கள ஆராய்ச்சி பண்ணி அது நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்பயுமே அவங்க நம்ம கூடியே இருப்பாங்க, நமக்கு என்ன வேணால் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் அவங்கக்கிட்டேருந்து வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது, நம்மளும் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்க. அப்போ அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை கொடுத்தா தானே அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா தேவையே இல்லாமல் என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கறதுக்கு பதிலாக, உண்மையாக அவங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு எது கொடுத்தா அவங்க ஹாப்பி ஆவாங்க, எது கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு தக்கன அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணும், அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்து வச்சுருக்கணும் இல்லைங்களா? அவங்களுக்கு உண்மையாகவே எது ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் அதிகமாக பார்ப்பாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் அதிகமாக கேட்பாங்க, என்ன ஃபுட்டு பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், என்ன மாதிரி டேஸ்ட் அவங்களுக்கு, என்ன கிரிக்கெட் பிடிக்குமா இல்லை ஃபுட்பால் பிடிக்குமா இல்லை என்ன மாதிரி ஆக்டர் பிடிக்கும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சேகரித்து வச்சுக்கணும். சேகரித்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்டேருந்து ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா, நான் உனக்கு அன்றைக்கி அது செஞ்சேன்லப்பா, நான் தானேப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு சொல்லி காமிக்கக்கூடாதான், சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு, என்கிட்ட அது இருக்குது அப்படின்றத வேணால் சொல்லலாம். நான் உனக்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே நான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் தான் உனக்கு பண்ணேன், நான் தான் உனக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிச்சா, அடுத்து திரும்ப நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கே அவங்க வந்து சங்கோச்சப்படுவாங்க. இவன் என்னப்பா ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்படி சொல்லி சொல்லி காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துடுமா, சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்கள நம்மக்கிட்ட கடன்காரனாக்கிடணும். கடன்காரனாக்கிடணும்னா எப்படிங்க? அதாவது இவனுக்கு ஏதாவது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணோம், அந்தளவுக்கு அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து நம்மளை பார்க்கும்போதில் ஒரு குற்ற உணர்ச்சி வரணும், ஐயோ நமக்காக இப்படி மாங்கு மாங்குன்னு உதவி செய்கிறான்ப்பா, ரொம்ப நல்லவனாக இருக்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சுன்னா, நம்ம அதுக்கடுத்து கேட்கவே வேண்டாம், என்னன்னாலும் அவங்களே வாலண்டியராக வந்து நமக்கு செய்வாங்க. அப்போ நான் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்போன்றதை முத புரிய வைக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நமக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் ஓகேவா ஓகே இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா, இது கரெக்டாக தப்பா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம், சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.